Hello guys, welcome back to Live Gaming. இந்த வீடியோல நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா டர்னிப் அந்த ஆப்ல வந்து பாத்தீங்க அப்பனா எப்படி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ தான் எனக்கு எல்லாரும் கேட்டிருந்தீங்க. பட் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகி போட்டது, கொஞ்சம் சாரி. பத்து பாத்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர், உங்களுடைய ஃபோன்ல இருந்து பாத்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் நார்மலா பண்றது தான். ப்ளே ஸ்டோர்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா மேல சர்ச் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து டர்னிப் அப்படிங்கறது நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்ச் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டென்ட்டுக்காக அந்த 40 MB செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண வேண்டியது, அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிருக்கிறேன். சார் ரைட்டு விடுங்க, பார்த்துக்கலாம். 40 MB தானே போனால் போகுது, பார்த்துக்கலாம். ரைட்டுங்க சார், ரைட்டுங்க. இப்போ வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. அப்படியே அப்படிட்டா நீங்கள் நார்மலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் நவு, சாரி கெட் ஸ்டார்ட்ன்னு இருக்கலாம், இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இதுலேயும் அதேமாதிரி கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கேம் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க, ஒரு பப்ஜியாக இருக்கட்டும், கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயர் இருக்கட்டும், இல்லை இன்னும் மோர் கேம்ஸ் எல்லாம் மோர் கேம்ஸ் இருக்குல்ல, எக்கச்சக்க கேம்ஸில் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த கேம் வேணாலும் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கேமில் ஆட் பண்ணுவோம் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கீழே மோர் ஆப்ஷன் இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை எல்லா கேம்ஸுமே இருக்கும். கீழே மோர் கொடுத்தீங்கன்னா இன்னும் வரும், உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். வந்து ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிறனால வந்து இப்போ வந்து ஃப்ரீ ஃபயரே கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன கேம் செலெக்ஷன் பண்ணுறோமோ அந்த கேம் ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகும் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து என்ன கேம் தெளிவாக சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் டைட்டில்ஸ், இது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய சேனல் நேம் வச்சோ இல்லை நம்ம என்ன டைட்டில் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வந்து ஒரு இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா லைவ் கேமிங் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு போட்டு நம்ம அடிஷ்னல் பெட்டிங் அடித்து விடுவோம். இந்தியன் ப்ரோ பிளேயர்னு எவன் கேட்பா, எவனும் கேட்க முடியாது நம்மளெல்லாம். ரைட்டு, கமெண்ட் காய்ச்சி நம்ம யாராச்சும் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா டெய்லி நைட்டு 10 மணி பன்னெண்டு மணிக்கு லைவ் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அது கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம். அப்லோட் பண்ண விருப்பாட்டாலும் நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது இதுதான் உங்களுடைய வந்து ஃபஸ்ட் நான் வந்து ப்ரைவேட்டில் கொடுக்குறேன், இல்லாட்டா அப்புறம் எல்லா பயிலும் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லி உள்ள வந்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் குவாலிட்டி, உங்களுக்கு வந்து எனக்கு வந்து 480 பிக்சல் வந்து ரெக்கமெண்டில் இருக்குது. உங்களுக்கு எது ரெக்கமெண்ட் பண்ணுறோ அதே நீங்கள் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெட்டராகவே இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இதில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க, யூடியூப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டோ, இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த இதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். இதில் நம்ம வந்து யூடியூப் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து யூடியூப்பை நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணிக்கோ, அதை கிளிக் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸிங் போவோம், ஓகேங்களா? இப்போ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு 3 ஜிமெயில் வச்சுருக்கேன். நம்ம வந்து லைவ் கேமிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் அடுத்து உள்ள போனீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெர்மிஷனுக்கு வந்து ஒரு கண்டினியூ கேட்கும், அந்த கண்டினியூ மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இது வந்து டர்னிப்பில் உள்ள கண்டினியூ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்துடும், நம்ம சேனல் டீட்டெயில்ஸ், நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கும், நமக்கு டோட்டல் வியூஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கே வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் ப்ரைவேட் இருக்கலாம், இது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷனுக்கு போவோம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க, இது வந்து ஆல் எல்லா பக்கம் எப்போவுமே அலோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரீமோட பேஜுக்கு வந்துருச்சு, ஸ்ட்ரீமோட பேஜுக்கு வந்துருச்சு. இவங்க லெஃப்ட் சைடு கீழே கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வச்சுருக்க மாதிரி இல்லை அது மாதிரி அடிஷ்னலாக இதில் வந்து இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் வச்சுருக்க மாதிரி எனக்கு வேணும் ப்ரோ அது மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணணும்னா பண்ணுறேன். அது வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வந்து வீடியோ போடுவேன், இல்லட்டா போட மாட்டேன், நான் பார்த்துக்கலாம். ரைட்டு, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து மறந்து கொடுத்துக்கணும், ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்டெப் போவோம். இந்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் அதாச்சும் அலோவ் பண்ணுறது, டர்னிப் வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் தான் கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரீ அந்த இதை கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறது கொடுக்கலாம், இப்போ கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து உங்களுக்கு எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி என்ன தான் தயாரானாலும் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒன் கிளிக் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வந்து நம்ம லோகோ இருக்குல்ல, அந்த லோகோ வந்து ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த செகண்டில் வந்து அடுத்து வந்து லைவ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றுதான் அப்படியே சுற்றிட்டு இருந்தால் இப்போ தான் லைவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைவ் வந்து ஏதாச்சும் பெஃபரிங் ஆச்சுன்னா ரீகனெக்டிங் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆப்ஷன்.
ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒய்ஃபை, அதாச்சும் ஒய்ஃபை மாதிரி ஒரு சிம்பிள், நமக்கு வந்து எவ்வளோ குவாலிட்டி வேணுங்கிறது, ஒரு பிரைட்னஸ் அந்த மாதிரி, உங்களுடைய எம்பி டேட்டா ஸ்பீடை பொறுத்து வச்சுக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அது வந்து ஷீல்டு மோடு, உங்களுடைய ஸ்க்ரீனில் உள்ள எதுவுமே வந்து யூடியூப்பில் தெரியாது, ஏன்னா உங்கள் வாய்ஸ் கண்டிப்பாக கேட்குங்க, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, வர மைண்ட் வாய்ஸ் சொல்லி சத்தமாக பேசாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ, நம்ம லோவோ இருக்க இடத்துலேருந்து வீடியோ வரும், ஓகேங்களா, நீங்கள் ஃபேஸ் கேம் வச்சு பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக் குவாலிட்டி, சாரி மைக்கு, இது வந்து ஆப்பே ஆஃப் பண்ணிக்கலாம், இப்போ மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஆஃப் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடியோ, உங்களுடைய கேமோட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை லைவ் வந்து எந்த அளவுக்கு கேட்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். மினிமம் கம்மியாகவே வச்சுக்கிறது உங்களுடைய விருப்பம், அதுவே ஒரு பெட்டர், ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது, அதுதான் கரெக்டான சாய்ஸுங்க, வேறு வழி இல்லைங்க. இந்த வீடியோக்கு வந்து எவ்வளோ லைக் கொடுக்குறீங்கிற பொறுத்து தான் நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ பண்ணணுமா, இல்லை வந்து நான் லைவ் மட்டுமே போட்டால் போதுமாங்கிறது வந்து நான் வந்து ஒரு பிளானிங்கில் இருக்கிறேன், பட் பார்க்கலாம் இதுக்கு வந்து எவ்வளோ வரவேற்பு இருக்குங்கிறது. ஓகேங்க, இதாங்க இதோடைய டர்னிப்பில் உள்ள ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன், அதுவரை நம்ம உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லைவ் கேம் த இந்தியன் ப்ரோ பிளேயர் சொல்லி போடுவோம், எவங்காப்பாங்க ஒருத்தரும் கேட்க முடியாதுங்க. சரி ரைட்டுங்க, நம்ம 20 மில்லியன் ஃபேமிலி அடிக்க போகிறோம், ரைட்டு பார்த்துக்கலாம், பக்கத்தில் போயாச்சு, பை ஆய்ஸ், பை பை.